ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இந்த மரவள்ளிக்கிழங்கு அதாவது உச்சிக்கிழங்கை வச்சு நான் வந்து ஒரு அடை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்துலாமா? இட்லி அரிசி வந்து ஒரு கப்பு வந்து எடுத்து நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கணும். 1 கப்பு வந்து துருவிய கிழங்கு, தேவைக்கேற்ப உப்பு, ஜீரகம் 1 ஸ்பூனு, காரத்துக்கு மிளகாய். இப்போ இந்த ஜீரகம் உப்பு மிளகாய் இது 3ஐயும் மிக்சி ஜாரில் போட்டு 1 ரன் அடிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. அடுத்து வந்து அரிசியை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், அரிசி வந்து 3/4 வாசி வந்து அரைச்சாச்சு. உப்பு நம்ம இந்த கிழங்கை வந்து போட்டு கொரகொரன்னு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கணும். 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள் இதை வந்து மாவில் போட்டு கலந்துக்கணும். மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். 1 சைடு வந்து சுட்டுருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டிருக்கேன். சுவையான மரவள்ளிக்கிழங்கு அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. சேலம் குக்கிங் டைம் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.